மக்களே, இன்னைக்கு எந்த ஸ்கூல் முடி நின்றுப்ப அப்படிங்கறத நீங்க போர்டிலேயே பார்த்துருக்கீங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெரியநேகம். நம்ம நாகர் மீதான ஸ்கூல்ல படிக்காத ஆளுகளே நேரத்தில் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்கூலோட மெமரிஸ் இதுல நிறைய இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஸ்கூலுக்குள்ள போகலாம். ஏய் மாப்பிள்ளைகளா, நம்ம கூட ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்த பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகளும் பார்த்துக்குங்க, நம்மளால் நிறைய பிள்ளைகளோட காண்டாக்டே கிடையாது. கண்டிப்பாக அந்த 96 மீட் மாதிரி நம்மளும் ஒரு மீட் வந்து இந்த ஸ்கூலில் பண்ணலாம். நான் ரெடியாக இருக்குங்க, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டீச்சர்ஸ்லேயும் எல்லாத்திட்டையும் பேசலாம். இங்கே ஒரு கேக்கெலாம் வெட்டி என்ன ஒரு லஞ்செலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளும் என்ன சொல்கிறது நம்ம மெமரிஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை காமிச்சிக்கலாம். மக்களே, இந்த ஸ்கூலில் வந்து படித்து முடித்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம். உள்ளே வந்தனுமே எனக்கு ஒரு ஞாபகம், கேட்டை பார்த்துருந்தோம். நம்ம வேலைப்பாட்டி காலையில் 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வந்து கேட்டை திறந்து இந்த ஸ்கூலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய டீச்சர்ஸ், உங்கள் எல்லா டீச்சர்ஸ் பேரும் நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் நம்ம இருக்கும்போது சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கூட வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே பேசலாம். அது ஒன்றும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் ஸ்கூல்னு நினைக்கலாம். அதாவது என் கண்ணுக்கு இப்போ எப்படி என்ன தெரியுதுன்னா, இங்கே ரோடு கட்டடம், இங்கே ரோடு கட்டடம், இங்கே ரோடு கட்டடம், அந்த மாதிரியே தெரியுது. ஆனால் அப்படியே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது, எல்லாமே டார்ச் ஆகிக்குங்க. அதே மாதிரி இந்த மரமெல்லாம் வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது, ஒன்று ரெண்டு மரம் மட்டும் அந்த சைடு இருந்துச்சு. நான் 1வது வந்த புதுசில் இந்த சைடு தான் படித்த கிழவரம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. என்னென்னா, நெகமத்தில் கன்னியா ஸ்டோர்ஸ் கடை தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க முதல்ல. அந்த பாட்டி அதுக்கப்புறம் பழைய லைப்ரரி கிட்ட கொஞ்சம் பாட்டியெல்லாம் சேர்ந்து நமக்கு வருஷ வருஷம் பென்சிலு ஸ்கேலு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேட்டு மிஷின் மாட்டிட்டு ஒருத்தர் கட்ட குரலில் பேசுவார், ஒருத்தர் வருவார் தலைவர், இந்த பென்சிலு எரேசர்லாம் விற்பார் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று 5 ரூபாய்க்கோ 3 ரூபாய்க்கோ நம்ம அந்த ப்ரொஜெக்டில் படம் பார்த்துருப்போம். அது செம்ம மெமரிங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 ரூபா நம்ம கொடுப்போம், ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். மத்தியானம் எத்தனை மணி, மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் ஓடும். அது சரியானது, மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நான் 1வதுல சேரும்போதெல்லாம் தயிர் வெளியில் விற்றாங்க முதல்ல வந்து, அவங்க இப்பில்லை பொள்ளச்சி போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இப்போ வந்து பார்த்தா பேக்கரி இருக்குது, முன்னாடி கேரளாக்காரங்க ஸ்வீட் கடை வச்சுருந்தாங்க, அதுவும் ஒரு செம்ம மெமரி. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழவருக்கு பில்டிங் தான் நம்ம 1வது படித்தது. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க, எங்கள் அப்பா வந்து நான் ஒரு ப்ரௌன் கலர் சட்டை ஒரு ஃபேண்ட்டு போட்டு தூக்கிட்டு வந்தேன். அப்படி மிதினா நான் தான் வந்தோம். வந்த ஃபஸ்ட் நாளே எனக்கு வந்து ரொம்ப உப்புசமாக இருந்துச்சு. நான் எப்பவுமே ஃபேனில் தான் இருப்பேன். அப்போ சந்திரகலா டீச்சர் தான் இருந்தாங்க நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு உப்புசமாக இருக்குன்னு கால் நீட்டி கொண்டேன். தூக்கி பின்னாடி ஜன்னல் உட்கார வச்சாங்க. அந்த பில்டிங் முதல்ல வேலையாக இருக்கும், அதில் இந்த நைஸ் கல் போட்டிருப்பாங்க, அந்த பேக் விளையாடுறன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கட்டத்தில் நடந்தது. இப்போல்லாம் பெல் இங்கே வச்சுருப்பாங்களா இருக்கு, பெல்லு அப்போ அங்கே இருக்காது, அந்த அங்கே இருக்கும் பெல்லு, எச்எம் ரூம் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் பில் இருக்கும். இது 1வது, இது 5வது, நான் சொல்கிறது 2002 மூவ் அப்போ படித்தது. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த தயிர் வடை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பால் பவுட்ரு பேரிக்காய் அதெல்லாம் ஒரு காலங்க, உண்மையாகவே மாங்காய் கொய்யாக்காய் அது ஒரு செம ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் படித்தோம். என்னடா பிரிவினே பில்டிங்கே காணுன்னு நினைக்கிறீங்களா, இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சுங்க, மரம்லாம் இத்தனை இருக்காது முதல்ல. இப்போது ஓகே, அது நல்ல விஷயம் தான், மரம் நிறையா இருக்குது. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய, நானும் பார்க்குற எல்லா ஸ்கூல்லையும் கிரவுண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறுசாக தெரியும். இப்போ பார்த்தா பெரிய பெரிய கிரவுண்டாக இருந்துச்சுங்க அப்போ பார்க்கும்போது சொல்கிறேன். அப்புறம் இந்த 2வது பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டீச்சர் அம்சவெண்டி டீச்சர்னு சொல்லிட்டு வயசானவங்க அவங்க எடுத்தாங்க. 2 ஏபி ரெண்டுமே ஒன்றா தான் இங்கே கொண்டுருந்தோம். அந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெமரின்லாம் சொல்ல போனோம்னா, நான் ஒரு டைம் அரையானில் எல்லா இதுலேயுமே 100 எடுத்தேன். அப்போ அது என்னென்னா, எங்களுக்கு எல்கேஜி எஜுகேஷனில் நாங்கள் படிக்கலிங்க, தமிழ் கணக்கு சூழ்நிலை மூணே சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. 3வது போய் தான் நாங்கள் ஏபிசிட்னு என்ன பார்த்தோம். இந்த ஸ்கூல் பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, யோசிச்சு பாருங்களேன், 1வது வாரம் ஸ்லேட் எடுத்து பென்சில் எழுதுகிறோம், 2வது வாரம் ருகுல் கொடுக்குறாங்க ருகுல் பென்சிலு, 3வது வாரம் இது 1 ரூபா லெட்டு, 4வது வாரம் இங்கு பேனா, அப்புறம் 5வதுக்கு அப்புறம் போய் தான் ஹீரோ பேனா. அது வேறு விஷயம், இங்கு பேனா நமக்கு இந்த இங்கு பட்டெலாம் வச்சுட்டு அது ஒரு செம பண்ணா இருக்குது, இங்கு கடன் கேட்கறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 6வது வாரம் தான் ஹீரோ பேனா, ஹீரோ பேனா 50 ரூபா, ஐயோ அது பெரிய விலைங்க வாங்கவே முடியாது, நம்ம ஏதோ 10 ரூபா 20 ரூபா இங்கு பண்ணி தான் வாங்குறது. அப்புறம் 2வது அப்படியே போயிடுச்சு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. 3வது பற்றின இன்னொரு சின்ன பாட்டு வீடியோ நடக்கலாம், பையாமல் ஸ்கூல் அப்படி போட்டிருப்போம். 3வது இங்கே தாங்க படித்தோம், என்ன பிரிவினு பில்டிங் தச்சோடு இருக்குது, வர டே மாடியெல்லாம் கட்டியிருக்காங்க. சரி, நம்ம அடிக்கும் ஓட்டு. ஆனால் அது இன்னொரு விஷயங்க,
ஒன்றாவது படிக்கும்போது கீழே உட்காந்துருந்தான், ரெண்டாவது படிக்கும்போது கீழே உட்காந்துருந்தான், மூணாவது படிக்கும்போது பலகை, நாலாவது படிக்கும்போது பெஞ்சு, அப்படி தான் போச்சு. அப்படியே நம்ம வாழ்க்கையோட முன்னேற்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்தா போச்சு. அது என்னன்னா இந்த ஆறாவது பத்தாவது பதினொன்று பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இருக்கிற காலம் மட்டும் அப்பயே கொஞ்சம் மெச்சூர்டு மாதிரிலாம் கொஞ்சம் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஒன் ஆர் டூ அஞ்சு தாங்க அவ்வளோ செம ஜாலியாக இருக்கும். ஸோ யோசிக்கிறோம் ஒரு நாலு மணி ஆனால் எப்படி இங்கே ஓடுவேன்ட்டு போய் அந்த கம்மர்கட்டு வாங்கி சாப்பிட்றது அது இதுன்னு நிறைய மெமரிஸ் உண்மையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு தெரியும், எங்கூட படித்தவங்களுக்கும் இல்லை இந்த ஸ்கூல் படித்தவங்களுக்கே தெரியும். அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்ச நாள் படித்தோம். அதுக்கப்புறம் மூணாவதில் எங்களுடைய டீச்சர்ஸ் யாருன்னா தைலாம்பள் டீச்சர் இருந்தாங்க, தேர்ட் பிக்கு, தேர்ட் ஏக்கு, அப்புறம் நம்மளுடைய தங்கமரையம்மா டீச்சர் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. இது ஒரு பியூட்டி என்னென்னா அப்போ சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்லாம் இப்போவும் இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் நம்மளையும் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க, அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மூணாவது ஏபி கொஞ்ச நாள் அங்கே முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இங்கே ஹெச்எம் ரூமுங்க. அவர் ஹெச்எம் ரூம் பக்கத்தில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது என்னென்னா, நம்ம மாசி மாதம்லாம் பார்த்திங்கன்னா கிளவரம் மாகளையம் கோயிலில் விசேஷம் சாட் நோம்பி சொல்லவே வேணும், புதன்கிழமை வரும் எப்பவுமே நமக்கு மதியானம் சாப்பாடு விட்டுருவாங்க, அதுவும் வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஹெச்எம் ரூம் கரெக்டாக இருக்கும். சொன்னாப்படி ஓட்டு வீடு ஓட்டு கட்டம் தானச்சா உள்ள, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கொஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அஞ்சாவது. இங்கே ஒரு சின்ன கட்டடமாக இருக்கும், ஒரு ரூமாக இருக்கும், அங்கேயும் வந்து பார்த்தா ஒரு கிளாஸ் படித்தோம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒன்றாவதுலேருந்து ஃபேன் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. நாலாவது போனதுக்கப்புறம் ஃபேன் போட்டாங்க நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு, அப்புறம் கிளாஸில் ஃபேனெல்லாம் இருக்கும், அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் நாலாவது ஏபி வந்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா தான் குறைச்சாங்க, என்ன சொல்லலாம் கோயிட்னு சொல்லலாமா கண்டிப்பாக. ஸோ எங்களோட யாராக இருக்கோன்ட்டுருந்தாங்கன்னா கௌசல்யா, பொன்மணி, நான், அப்புறம் பிரித்தியா. ஸோ நாலு பேர் வந்து நாங்கள் எங்கள் டிஸ்க் இருக்கோன்ட்டு இருந்தோம். அது நாலாவது ஏபி நாலாவது ஏ கிளாஸ்க்கு வந்து சந்திர கிளாஸ் வச்சுட்டு, அப்புறம் பி கிளாஸ்க்கு ரஜின் டீச்சர் இருந்தாங்க. அப்புறம் அஞ்சாவது, அஞ்சாவது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்னு சொல்லலாம் நம்ம ஸ்கூலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம காட்டை ஸ்கூல் போயே ஆகணும், இல்லை வேற எங்கேயாச்சும் போயாகணும். அஞ்சாவது என்ன வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வந்து படிச்சுருப்போம் அப்போவே இன்னொன்று என் நமக்கு கொஞ்சம் பெரியவனுக்கு பாருங்க, அவனுங்கெல்லாம் மாகாணங்கள் வந்து விளாண்டுருப்பானுங்க, இந்த மசம் வந்து அதெல்லாம் விளாண்டுருப்பானுங்க. நமக்கு எப்போடா வந்து ஆறாவது வாழம் பரிச்சுக்கு வேறு மத்தியம் லீவ் விட்டுருவாங்க, இங்கே அப்படி விட மாட்டாங்க, அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் அஞ்சாவது ஏபி வந்து பிரிச்சிட்டாங்க. ஏ கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ டீச்சரு, நாங்கள் படிக்கும்போது ராஜ டீச்சர் கச்சமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பி கிளாஸ்க்கு வந்து ஜோ டீச்சரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தா எங் நாங்கள் படிச்ச டீச்சர் இருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு அம்சன் டீச்சர் இருந்தாங்க நம்ம ஊரே தான், கே கே நான் இருக்காங்க, அப்புறம் காஞ்சனா டீச்சர் இருந்தாங்க, இவ்வளோ தான் டீச்சர். அப்புறம் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஒருத்தர் வந்தார், மேஜிக்கெல்லாம் பண்ணார், நம்ம சம்பத்தானுக்கு இது சோளக்காட்டு பொம்மை பேர் வச்ச மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தார். அப்புறம் இன்னொருத்தங்க மேரின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஹெச்எம்ஏ, அவங்க ரொம்ப பழசுங்க, அதெல்லாம் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் ஒன்றாவது படிக்கும்போது இன்னொன்று விஷயத்தை மறந்துட்டேன், எங்கள் வீதியில் எங்கள் ஊரில் வந்து லக்ஷ்மி டெல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு கொஞ்சம் கிளவரம் வந்து அந்த மொக்கில் பார்த்தீங்கன்னா லாசஸ் மாசஸ் அண்ணா அவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து கேஸ் வெடிச்சிருச்சு, நம்ம கும்பகோணம் தீ விபத்து நடந்து பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், கேஸ் வெடிச்சு அது அது அப்படியே லீவே விட்டாங்க ஒன்றாவதுக்கும் போது, அப்படியே புகையெல்லாம் போயிட்டு இருந்தது, அது ஒரு இது இருக்குது மெமரி. அப்புறம் இந்த அஞ்சாவது சொன்னேன் இல்லைங்களா, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா தளி தளி பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அந்த மாதிரி குறைச்சிட்டாங்க, பெஞ்சு கொடுத்தாங்க, அதுலேயும் நாங்கள் நிறையா ஃபன் பண்ணியிருக்கோம். அஞ்சாவதுல வந்து பார்த்தீங்கன்னா நான், விக்கி மாப்பிள்ள, கோலா, விதினாண்டி, நாங்கள் நாலு பேர் தான் வந்து உட்காந்துருப்போம். சரி அப்போயே லாஸ்ட் வென்ச்சர்ஸ் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நம்ம கொடிக்கும்போம் அப்பா எத்தனை டைம் நம்ம இதில் டீச்சர்ஸ்லாம் கொடியாத்தி பார்த்துருக்கோம். நாலாவது படிக்கும்போது இந்த மாதிரி யார் முதல் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடியாத்த வாய்ப்பு இருக்கலான்னு சொன்னாங்க. எங்கள் கிளாஸில் வந்து அனிதான்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு, அனிதா தான், அனிதா அவங்க அம்மா வந்து ஏற்றுனாங்க, அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அனிதா வீடியோ பார்த்துருந்தா நீங்களும் ஞாபகப்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த கட்டடங்க இது நாங்கள் ரொம்ப குறை இருந்துச்சு, ஒரு 2006 அப்பவே இருந்துச்சு இந்த கட்டடம். இதுதான் அந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பிரிவினு ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு இந்த ஏதோ அட்டையை வச்செல்லாம் கொஞ்சம் படிப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்ரூம் சத்துணு கூட சந்தில் இருந்துச்சுங்க, அது அந்த பழைய பில்டிங் நான் சொல்றது, இப்போ போற டார்ச் போட்டாங்க, இப்போ இதுதான் சத்துணு கூட மட்டும் இருந்தது நீங்க பார்த்துட்டு. சத்துணு கூட முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்சன் டீச்சர் ஒரு டீச்சர் ரொம்ப நாளாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து டீச்சர் மாதிரி அந்த கைட் பண்ணுறது அந்த கணக்கில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ரெண்டு ராஜாமணிக்கு இருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து செவியாக இருப்ப செவியன் இருப்பாங்க, இன்னொருத்தங்க மாணவத்தில் இருப்பாங்க, அதில் மாணவமாக இருக்கிற ராஜாமணிக்கு அவங்க இல்லை இறந்துட்டாங்க எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று தெற்க வினாங்கோயில் ஒன்று இருக்குது அவங்க பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் வந்து இந்த சமையல் கூட்டத்தில் வந்து பார்த்தா வேலை செஞ்சுருந்தாங்க. நம்ம ஸ்கூலில் விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க, காமராஜர் தினத்துக்கு, குடியரசு தினத்துக்கு, சுதந்திர தினத்துக்கெல்லாம் நல்லா வந்து அப்போ நிறைய போட்டியில் ஜெயிச்சிருச்சுங்க, நெசந்தா பொய்யலாம்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் ஜெயிச்சு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு கேளுங்க, ஹாரி பாட்டர் பரிசீட்டன் கொடுத்தாங்க,
இன்னொன்று தமிழ் வானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஜெயிச்சு ஸ்பைடர்மேன் வாங்கினான். எனக்கு ஸ்பைடர்மேன் மேலே தான் ரொம்ப ஆசை, ஸ்பைடர்மேன் நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்பாடி நமக்கு வந்து நல்லதுன்னு தோணுச்சு, ஆனால் அதையும் மிஸ் பண்ணிட்டுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு. பரிட்சைகளை பிரிச்சு எழுதுறாங்களேன்னு அது தெரியல. நம்ம ஸ்கூல் மாடி நம்ம முத முதல் ஏறுறோம், சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொய்யாக்காய் பொறிக்கலாம்னு சத்தின ஒரு கொய்யாக்காய் நமக்கு கிடைக்கல. போய் ஸ்கூல் கட்டிடம் தானே அது, எங்கப்பா பயங்கரமான ஜோலியா இருந்து. சரி சரி, இதெல்லாம் எத்தனாவது கிளாஸ் தெரியல பாருங்க. 2010 கட்டிக்கிறாங்க ஜம்மு தலைவருமே அருமையா இருக்குங்க. ஆனா ஆனா பிரிண்ட் ஸ்கூல பார்த்தா எப்படிதான் இருக்குன்னு இருக்கீங்க சார், வேற ஒரு ஃபீலா இருக்கு. இல்ல நம்ம காலத்துல எல்லாம் இல்ல பரவாயில்ல. ஆமா ஒன்னாவது படிக்கும்போது சந்தீப்பை வந்து நான் ஒரு டைம் தெரியாமல் தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த இடத்துக்கு இப்போது சந்தீப்பு ஞாபகம் இருக்காடா, இந்த இடத்துக்கு ஒரு டைம் விழுந்தனியே, இந்த இடத்துக்கு உனக்கு ஒரு தழும்பு இருக்கும், இப்போது மறந்துட்டினா பார்த்துக்கோ. அதுக்கு ஒரு சஜீஷன் எடுத்திருந்தான் குண்டன், அவன் அந்த குண்டனையில இப்போ பார்த்துச்சு சரியான பொய் விழுங்க. அவன் அந்த எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பில்டிங் எல்லாம் அவனோட பில்டிங், செருப்புக்கு இருப்பாங்களா பருப்புக்கு இருப்பாங்களா ட்ரெஸ்ஸுக்கு இருப்பாங்களான்னு ஏமாத்திட்டுருந்தான். அந்த சதீஷை நாங்கள் மறக்க மாட்டோடே, சதீஷா எங்க இருந்தாலும் மறக்க மாட்டேன் எல்லாமோ. விக்னேஷ்குமாருங்க தலைவர் தான் நமக்கு லீடர். எப்போ பார்த்தாலும் நாக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவான் காமெடியெலாம். ரீசெண்டாக பார்த்தேன் அவனுங்கூட சொல்லியிருந்தான், டே நம்ம ஸ்கூலில் பற்றிலாம் பேசுனா 3-4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. மிதுநாண்டி சொல்ல வேண்டியதே இல்லை, ஒரு டைம் அவனை இங்கே செங்கோலை மறிச்சிருச்சு வாயெல்லாம் அப்படியே இது அனுமானாட்டாக ஆகிப்போச்சு. ஸ்கூலுக்கு கட்ட போட்டான். நம்மளும் லீவ் மேட்ச்சுக்கெல்லாம் லீவ் விட்டுலாம் நல்லா பார்ப்போங்க, அதெல்லாம் நிறைய டைம் நடந்துருக்குது. இந்த ப்ரேயரில் ஒரு டைம் எனக்கு துப்பாருக்கு துப்பாய் அந்த குரலை கொடுத்து சொல்ல சொன்னாங்க செய்யில் சொல்லுவோன்னு. அதுக்கு ஒரு நாள் லேட்டாக வந்தேன் நான், வெயிலே லேட்லி வந்தேன். அப்புறம் ராஜத் டீச்சர் சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி. அப்புறம் அவங்க சொல்லி அதாவது நான் வந்து சரி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே லேட் பண்ண ஸ்கூலுக்கு டீச்சர் விடல, வெளியிட்டு இருந்தே பரவாயில்ல வந்து சொல்லுன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. அப்புறங்க திடீர்னு நம்ம 5வது முடிச்சோன்னே சம்மர் கிளாஸ் இனிமேல் வச்சாங்க. அந்த 1 மாதம் வந்தால் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நான்லாம் வந்தேன், நிறைய பேர் எல்லாம் கட்டு போட்டானுங்க. அதில் வந்து செம பண்ணாச்சு அந்த சம்மர் கிளாஸில். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னென்னா இந்த நீங்கள் முதல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது சட்டையுமே டவுசரும் கொடுப்பாங்க, வெள்ளைச்சட்டையுமே காக்கி டவுசருமே. அது தனியாக தெரியும், ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக தெரியும். அதில் வந்து இந்த டவுசரில் வந்து ஜிப் இருக்காதுங்க, பட்டன் தான் போட்டிருப்பாங்க. நிறைய ஞாபகம் இருக்குது, பின்னி சுற்றிட்டு இங்கே கிழிஞ்சிருக்கோம், பட்டன் ஒன்று இருக்காது, அப்படியெல்லாம் வந்து ரொம்ப டைம் படிச்சிருக்கோம். கூட பேக் இல்லாமல் கூடெல்லாம் கொண்டு வந்து அது அதாவது லஞ்சுக்கெல்லாம் நம்ம நோட்டு புக்கெல்லாம் வைக்கிறதே கூட தான் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. பரிட்சை அட்டை இல்லாமல் கேலண்டர் இட்டு வந்தது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப த்ரோ பேக்குங்க. அதெல்லாம் அது இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்லேட்டுமே நான் பெருசாக பார்க்கல, பென்சில் திங்கிறதுலாம் வேற லெவலாக இருக்கும். சாப்பீஸ் எல்லாம் அப்போ பெருசாக எடுக்க விட மாட்டாங்க, பென்சில் தான் எடுத்துருப்போம், அது நல்லா இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது வீட்டுக்குள்ளே டிஃபன் ஒன்று சாப்பிட்டா சரிக்கவே இல்லைங்க, நம்ம ஊரில் பட்டத்துலேயே இருக்குதா, அதனால் தர்மத்துக்கு வர்றது மதியம் போகிறது சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேச்சுரல் மட்டன் அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சமாச்சாரம்னா எங்களுக்கு முதல்லேருந்தே இந்த லீடராக ஒரு பிள்ளையை போட்டாங்க, காரணியா மெஸ்ஸின்ட்டு. எப்பவுமே நம்ம பேரை எழுதி எழுதி அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். காரணியா நீ எல்லாம் வீடியோ பார்ப்பியான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிள்ளையெல்லாம் பார்த்துங்க, அது ஒரு மெமரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருந்தாங்க. அந்த விளையாட்டு அதாவது இந்த பரிச்சை காலாண்டு பரிச்சை முழு பரிச்சைலாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் லீவ் இருக்குது, கடைசி எக்ஸ் பரிச்சைக்கு கடைசி ஒரு ஹாஃப் டே லீவ் மாதிரி விடுவாங்க. அப்போ எல்லா கிளாஸும் சேர்ந்துப்போம், 1வது 2வது அதாவது எல்லா குரூப்புமே சேர்ந்து இந்த வளையல் விளையாடுறது, அப்புறம் அந்த ராஜா ராணி அது செம்மையாக இருக்கும். அப்புறம் அப்போவே நம்மலாம் இந்த பேப்பர்லாம் வச்சுட்டு பேடை வச்சுட்டு பேட்டிங் பண்ணுறது என்ன சொல்கிறது வேற எதுவும் சமாச்சிங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயம்மா கடை வச்சுருந்தது, பால் பவுட்ரு பேரிக்காய் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் காளியத்தோவில் கேட்ட குட்டையில் தண்ணியெல்லாம் வந்து அதெல்லாம் முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடியே அங்கெல்லாம் மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்துருக்கா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, மீன் எல்லாம் கிடையாது. நம்ம பெரிய ஸ்கூல்லாம் பார்க்குறோம், வீடியோ எடுத்து போட்டால் எல்லாத்தையும் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஃபோனுக்குன்னு நமக்கு தெரியலிங்க, அவங்களே இது பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த ஸ்கூலில் முன்னாடி படித்தவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குங்க, உண்மையுமே சொல்கிறேன். அதே மாதிரி நமக்குங்க நமக்கு கொஞ்சம் சொல்ல முடிஞ்ச மெமரிஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் பேசினா வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பேசலாம்.
டீச்சர்ஸ் ஆகட்டும், நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸு, நிபாசிலாம் நான் பட்சிட்ட மாதிரிலாம் தூக்கி போட்டிருக்கேன். நிபாசுங்கிற ஒருத்தருக்கான் ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல நம்ம பேச போகும்போது நிறையா வருதுங்க. நம்ம கோலன்லாம் நிறைய பிளாக்மெயில் பண்ணுவான் என்னை விக்கி மாப்பிள்ளையெல்லாம், அதெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்குது. இப்படி தாங்க நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது செம ஜாலியாக ஸ்கூலுக்கு வரைக்கும் அஞ்சு நாள் தான் ஸ்கூலு, செம ஜாலியாக வந்துட்டு போவோம், எப்பாச்சும் மழை வந்தால் லீவ் விடுவாங்க. இது மாதிரி நம்ம கோமஸோட அத்தை ரோசாலி டீச்சரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்த வசதியெல்லாம் அவங்க ரொம்ப பார்த்துருக்கோம். நம்ம அண்ணனுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரு, மேபி ஏதோ ஒரு டீச்சர் பேர் மறந்துருக்கலாமோ இல்லை சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம், யாரும் தப்பு எடுத்துக்க வேணாம். நிறைய கூட போகிறது பயந்துக்கினே நிறைய பேர் விட்டுருக்கேன். டே திட்டிக்காதீங்களா எப்பா. மக்களே, நம்ம நாகர் மைதானம் எலிமெண்ட்ரி ஸ்கூலை பற்றி இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க. இந்த ஸ்கூலு, டீச்சரு, இதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். எவ்வளோ மொமெண்ட்ஸு, எவ்வளோ மெமரிஸ் நம்ம லைஃப்பில். ஓகே, இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபுல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்போ நம்ம கூட ரொம்ப நாள் காண்டாக்ட் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மெமரிஸோ இல்லை இன்னொரு கிராமமோ இல்லை இன்னொரு வீடியோவை பற்றி பார்க்கலாம். பாய் மக்களே.